இனிமேல் பாரதி கிட்ட எப்பவும் நம்ம அன்பாவே நடந்துக்கணுங்க அப்படின்னு வேணு அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க சௌந்தர்யம்மா. அப்போதான் ஹீமா மனசுலேருந்து இந்த எண்ணத்தை அழிக்க முடியும். எப்போ பார்த்தாலும் தன்னோட டேடிக்கு இரண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிட்ருக்கா. அப்போதாங்க அவளோட எண்ணமும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கண்ணம்மா ரொம்பவே சந்தோஷமாக பாட்டு பாடி சமைக்க, அந்த டைமில் லக்ஷ்மி வந்து அம்மா இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு வா லக்ஷ்மி வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னதும், அம்மா என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, என்னாச்சு டாக்டர் அங்கிள் அப்பாவை பற்றி ஏதாவது சொன்னாங்களா அதனால தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு லக்ஷ்மி சொன்னதும், என்ன நீ எப்போவுமே அப்பா பற்றி பேச மாட்டேன்னு எங்கிட்ட சொல்லிட்டு இப்போ அப்பாவை பற்றி பேசுறியா அப்படின்னு கண்ணம்மா கோவப்பட, இல்லைம்மா டாக்டர் அங்கிள் வந்துட்டு போனதுலேருந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கீங்களே அதனால தான்மா இப்படி கேட்டேன், நான் இனிமேல் அப்பாவை பற்றி கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மாவும் லக்ஷ்மிக்கு சாப்பாடு எடுக்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோவும் முடியுதுங்க.